வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அறிவை திட்டு சேனல். இந்த சேனலில் டெட்டு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பிக்கு தேவையான எல்லா சப்ஜெக்டோட டீப் அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் அறிவை திட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டுக்கு எப்படி போகணுன்ற வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்த்து உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டோட டீப் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ 9th புவியியல் பாடப்பகுதி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இருக்க 6th டென்த்து வரைக்கும் இருக்க பாடப்பகுதி ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இப்போ 9th மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ 9th புவியியலில் பாடம் 5, 6, 7, 8 ஏற்கனவே 1, 2, 3, 4 பார்த்தாச்சு. இப்போ 5, 6, 7, 8 இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ லெசன் 5 இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின், எக்காலஜி என்பது சூழ்நிலை மண்டலத்தை பற்றி படிக்கும் அறிவியல். இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் எல்லாமே டீப் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இது இந்த வீடியோவை ஆடியோவாக கேட்டு கூட அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணி கூட நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட். ஓகே, செகண்ட் கொஸ்டின், முதல்நிலை நுகர்வோர் அவங்க அதுக்கு அது எடுத்துக்காட்டு என்னென்னா வரி குதிரை ஆடு. இப்போ சயின்ஸ்லாம் பார்த்துருப்போம், நுகர்வோரை பற்றி பார்த்துருப்போம் எடுத்துக்காட்டு. இதில் வரி குதிரையை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க, முதலை இதெல்லாம் வந்திருக்காது. இதை படிச்சுக்கோங்க, இது சோசியலில் இருக்க முதல் நுகர்வோரை பற்றி இருக்குது. முதல்நிலை நுகர்வோருக்கு எடுத்துக்காட்டாக வரி குதிரை ஆடு. இரண்டாம் நிலை நுகர்வோர் வந்து எடுத்துக்காட்டு சிங்கம் பாம்பு. மூன்றாம் நிலை நுகர்வோருக்கு எடுத்துக்காட்டு ஆந்தை முதலை. ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின், உலகில் 34 இடங்கள் உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது. 34 இடங்களில் வந்து உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக இருக்குது. 4, வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதி அப்படின்னா ஒரு நிறைய பகுதிகள் தொகுதிகள் இருக்குது, அதில் வந்து வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதின்றது 10 டிகிரி முதல் 20 டிகிரி வரை வட தென் அச்சங்களுக்கு இடையே காணப்படுகிறது இந்த தொகுதி. 5, பாலைவன பல்லுயிர் தொகுதி வந்து 20 டிகிரி முதல் 30 டிகிரி, அதாவது ரேகை இருக்கும் இல்லையா, அடிக்கிற அரசரேகை தீர்க்க ரேகை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் இது வந்து ஏறாமல் இருக்கிறதுக்கு போட்டிருக்கேன்னா, இது மேலே இருக்கிறதே அப்படியே குறிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். அதாவது 10 டிகிரி டு 20 டிகிரிக்கு பதிலாக 20 டிகிரி இருந்து 30 டிகிரி, மற்றதெல்லாமே அதே ஒன்று தான், வட தென் அச்சங்களுக்கு இடையே காணப்படுகிறது. ஓகே, 6, பாலைவனச்சோலை என்பது பாலைவனங்கள் மற்றும் அரை வறண்ட பாலைவன பிரதேசங்களில் காணப்படும் வளமான நன்னீர் பகுதியைத்தான் நம்ம பாலைவனச்சோலை அப்படின்னு சொல்கிறாங்க. 7, இது பூராமே கான்செப்ட், இது சாதாரணமாக தெரியும். இப்போ ஏபி சரியா தவறான்னு கொடுத்து சொல்கிறப்ப கொஞ்சம் வந்து இதை வந்து மாற்றும் போது நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும். 7, தூந்திர பல்லுயிர் தொகுதி அப்படின்னா வெற்று நிலப்பகுதி எனவும் தரிசு நிலப்பகுதி எனவும் இந்த தூந்திர பல்லுயிர் தொகுதி வந்து அழைக்கப்படுது. குளிர்காலங்களில் இக்ளூ என்ற பனி வீடுகளிலும் கோடையில் கூடாரங்கள் அமைத்தும் வாழ்கின்றனர். 8, மித வெப்பமண்டல புல்வெளியில் உலகின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் இந்த மித வெப்பமண்டல புல்வெளி வந்து அழைக்கப்படுது. அது என்னென்ன நாட்டில் எந்தெந்த பெயரில் அழைக்கப்படுதுன்னு பார்ப்போம். பிரைரி அப்படின்னா வட அமெரிக்காலையும், ஸ்டெபி யுரேசியா, பாம்பாஸ் அர்ஜென்டினா மற்றும் உருகுவே, வெல்ட் அப்படின்னு தென்னாப்பிரிக்காவில் அழைக்கப்படுது, டவுன்ஸ் ஆஸ்திரேலியா, கேன்டன்பர்க் நியூசிலாந்து, மஞ்சூரியன் சைனா, இந்த மாதிரி மித வெப்பமண்டல புல்வெளி வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பெயர்களில் அழைக்கப்படுது. இந்தியாவில் 18 முக்கிய உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. 10, உயிரின பன்மை என்பது ஓரிடத்தில் வாழும் பல்வேறு வகையான உயிரினங்களை குறிப்பது தான் உயிரின பன்மை. 11, உயிர்கோளத்தின் மிகச்சிறிய அலகு சூழ்நிலை மண்டலம். 12, வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிரிகளை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோரை வந்து சிதைப்போர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிர்களை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சிதைப்போர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 13, மலைக்காடுகள் பல்லுயிர் தொகுதி அதிகளவு விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாததற்கு காரணம் மிக அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கிறதுனால தான். 14, பிற சார்பு ஊட்ட உயிர்கள் எனப்படுபவை நுகர்வோர்கள். 15, கடல் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி நன்னீர் மற்றும் கடல் நீர் கலக்கும் இடத்தில் காணப்படும். ஓகே, இப்போ லெசன் 5 முடிஞ்சிச்சு, லெசன் 6 பார்க்கலாம். 16, மக்கள் தொகை என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். பாப்புலஸ் என்றால் மக்கள் என்று பொருள். 17, நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதன் முதலில் நடத்திய நாடு டென்மார்க். 18, இந்தியாவில் கிபி 1872 முதன்முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 19, மக்கள் தொகையில் மாற்றம் என்பது மக்களின் எண்ணிக்கை ஓரிடத்தில் வளர்ச்சி அதிகரிப்பு அல்லது குறைவதை குறிப்பதாகும்.
20 உலக மக்கள் தொகை தினம் அப்படின்றது ஜூலை 11 குறிக்குது. 21 அதிக மக்கள் அடர்த்தி பகுதிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் 50 மேற்பட்ட மக்கள் வாழ்ந்தாங்கன்னா அது அதிக மக்கள் அடர்த்தி பகுதிகள்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி மிதமான மக்கள் அடர்த்தி பகுதிகள்னா ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் 10 to 50 பேர் வரை வசிப்பது தான் மிதமானது. குறைந்த மக்கள் அடர்த்தி பகுதிகள்னா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 10 குறைவான மக்கள் வசிப்பது தான் குறைந்த மக்கள் அடர்த்தி பகுதிகளாக சொல்லப்படுது. 22 செவ்வக வடிவ குடியிருப்புகள் அப்படின்னா, நிறைய குடியிருப்புகள் வந்து வகைகள் இருக்குது, அது ஒவ்வொரு வகையாக பார்க்கலாம். இது ஏற்கனவே 2-3 வகையை வந்து ஏற்கனவே முன்னாடி கிளாஸில் சொல்லியிருப்பேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ செவ்வக வடிவ குடியிருப்புகள் அப்படின்றது சமவெளி பகுதிகள், சமவெளி பகுதிகள் மற்றும் பள்ளத்தாக்கு பகுதிகளில் காணப்படுற குடியிருப்புகள் தான் செவ்வக வடிவ குடியிருப்புகள். இங்கு சாலைகள் ஒன்றையொன்று செங்கோணங்களில் வெட்டி செல்லும். 23 நேர்கோட்டு குடியிருப்புகள்னு எதை சொல்கிறாங்கன்னா, இவ்வகை குடியிருப்புகள் சாலை, தொடர்வண்டி பாதை, ஆற்றங்கரை மற்றும் அணைக்கட்டு ஓரங்களில் காணப்படுவதுதான் நேர்கோட்டு குடியிருப்புகள். 24 வட்ட வடிவ அல்லது அரை வட்ட வடிவ குடியிருப்புகள்னா, இவ்வகை குடியிருப்புகள் வந்து ஏரிகள், குளங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளை சுற்றி வட்டமாக அல்லது அரைவட்டமாக காணப்படுகின்றன. 25 நட்சத்திர வடிவ குடியிருப்புகள்னா, கப்பியிடப்பட்ட அல்லது கப்பியிடப்படாத சாலை சந்திப்புகளின் ஓரங்களில் உள்ளன. இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கதான் நட்சத்திர வடிவ குடியிருப்புகள்னு சொல்கிறாங்க. 26 முக்கோண வடிவ குடியிருப்புகள்னா, ஆறுகள் ஒன்றாக சேரும் இடங்களில் காணப்படும் குடியிருப்புகளை முக்கோண வடிவ குடியிருப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 27 டி வடிவ, ஒய் வடிவ, சிலுவை வடிவ அல்லது குறுக்கு வடிவ குடியிருப்புகள், இது எல்லாமே ஒரே பெயர் தான். இது என்னென்னா, இவை 3 சாலைகள் சந்திக்கும் இடங்களில் வளர்ச்சியடையும். இது வந்து ஒய் வடிவ குடியிருப்புகள், இதில் வந்து ஒய் வடிவ குடியிருப்புகள்னு அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. 2 சாலைகள் 3வது சாலையுடன் சேரும் இடங்களில் காணப்படுவது, அதாவது ஒய் மாதிரி 2 சாலை இருக்குது, இது 3வது சாலையோட சேரும். இந்த ஒய் வடிவத்தை பார்த்துக்கோங்க, 2 சாலை வந்து 3வது சாலையுடன் சேரும் இடங்களில் இந்த ஒய் வடிவ குடியிருப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. 28 வந்து மூலக்கரு வடிவ குடியிருப்புகள் அப்படின்னா, சாலைகள் வட்ட வடிவமாகவும் ஒரு மையத்தில் முடிவடையக்கூடியதாகவும் இருக்கும். கிராமத்தின் குடியிருப்புகள் செல்வந்தரின் குடியிருப்பை சுற்றியோ அல்லது மசூதி, கோவில், தேவாலயங்களை சுற்றியோ அமைந்திருக்கும். 29 நகரம் எதை சொல்கிறாங்கன்னா, 100,000 குறைவான மக்கள் தொகையை கொண்டிருப்பதுதான் நகரம். இதை எடுத்துக்காட்டு சென்னையில் உள்ள அரக்கோணத்தை வந்து நகரம்னு சொல்லலாம். 30 பெருநகரம்னா என்னென்னா, 100,000 அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருப்பது, எடுத்துக்காட்டு கும்பகோணம். 31 மாநகரம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, 10 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரையிலான மக்கள் தொகையை கொண்டிருப்பது, எடுத்துக்காட்டு மதுரை, இதுதான் மாநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க, இதிலேருந்து கண்டிப்பாக வரலாம். 32 மீப்பெரு நகரம் அப்படின்னா, 50 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை. இதை வந்து ஒரு ஆர்டராக வந்து பண்ண சொல்லலாம், ஏன்னா நகரம், பெருநகரம், மாநகரம், மீப்பெரு நகரம். பெருநகரத்துக்கு அடுத்து மீப்பெரு நகரம் அப்படின்னு வந்துடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நகரம், பெருநகரம், மாநகரம், மீப்பெரு நகரம், இந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. 33 இரு பெரிய நகரங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைவதை குறிப்பது நகரங்களின் தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. 33 உலகின் மிகப்பெரிய நகரம் வந்து டோக்கியோ. 34 முதல்நிலை தொழில் வந்து புவியிலிருந்து மூலப்பொருட்களை பெறும் தொழில் தான் முதல்நிலை தொழிலாக சொல்கிறாங்க. 2 நிலை தொழில்னா, தொழிற்சாலைகள் சார்ந்த தொழில்கள் வந்து 2 நிலை தொழில்கள். 3 நிலை தொழிலில் இது அடங்கும்னா, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வங்கி, இதெல்லாம் 3 நிலை. 4 நிலை தொழில்னா, ஆலோசனை, சேவை செய்கிற தொழில்கள். 5 நிலை தொழில்கள்னா, உருவாக்குதல், மறுகட்டமைப்பு, கொள்கை முடிவெடுத்தல், இப்போ ஜெனியூனாக பார்க்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க தொழில் தான் 5 நிலை தொழில்களாக கருதப்படுது. 35 பொருளாதார நடவடிக்கையில் 2 நிலை தொழிலில் மூலப்பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவன முடிக்கப்பட்ட பொருட்கள். இது வந்து சாதாரணமாக தெரியும், ஆப்ஷன் கொடுக்கும்போது குழப்பம். அதாவது பொருளாதார நடவடிக்கையில் 2 நிலை தொழில்னா என்னது, தொழிற்சாலைகள். 2 நிலை தொழிலில் மூலப்பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவன முடிக்கப்பட்ட பொருட்கள். இப்போ தொழிற்சாலைகள்லேருந்து ஃப்ளோரா ஃபினிஷ் பண்ணுற பொருட்கள் தானே செய்வோம், அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ லெசன் 6 முடிஞ்சு லெசன் 7 வந்து பார்க்கலாம். 36 அளவை என்பது நில வரைபடத்தில் இரு புள்ளிகளுக்கும் புவிப்பரப்பில் அதே இரு புள்ளிகளுக்கும் இடையே உள்ள தூர விகிதத்தை தான் அளவை அப்படின்னு சொல்கிறாங்க.
அது இந்த அளவை வந்து மூன்று முறையில் மதிப்பிடப்படுது. அது என்னன்னா சொல்லளவை முறை, பிரதிபின்ன முறை, கோட்டளவை முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொல்லளவை முறையில் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, தூரம் மற்றும் புவியின் உண்மையான தூரத்தினை ஒப்பீடு செய்து சொற்களில் குறிப்பிடுவது தான் சொல்லளவை முறை. சொல்லளவை முறை அதாவது ஒரு சென்டிமீட்டருக்கு அதில் வந்து 10 கிலோமீட்டருக்கு சமமாக இருக்கும். அதாவது ஒரு சென்டிமீட்டர் நில வரைபடத்தில் ஒரு சென்டிமீட்டர் அப்படின்றது புவி பரப்பில் 10 கிலோமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ செகண்ட் கொஸ்டின், பிரதிபின்ன முறையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நில வரைபடம் மற்றும் உண்மை தூரங்களின் ஒப்பீட்டு விகிதமாகவோ பின்னமாகவோ வெளிப்படுத்தப்படும். இது RF என சுருக்கமாக குறிப்பிடப்படுகிறது. இது 1/5 அதாவது 50 50 எப்படி வரும், 10,000, 100,000, 1,000,000, 1,000, 100,000, 1 போட்டு 10,000, 50 போடுற மாதிரி இருக்கும். இது 1:1 இந்த மாதிரி வரும் என குறிப்பிடப்படுகிறது. லட்சம் வரும், 1/1,000,000 அந்த மாதிரி வரும். ஓகே. 3, கோட்டளவை முறை அப்படின்னா, நில வரைபடத்தில் ஒரு நீண்ட கோடு பல சம பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவும் நிலப்பரப்பில் எவ்வளவு தூரத்தை காட்டுகிறது என்பதை காட்டுவது தான் கோட்டளவை முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 37, கோட்டு சட்டங்கள் அப்படின்னா, புவிக்கோளத்தின் அச்ச மற்றும் தீர்க்க கோடுகளின் வலை பின்னலை சமதள பரப்பில் காட்டும் வழிமுறையே கோட்டு சட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டு சட்டங்கள் வந்து நில வரைபடங்களில் வடிவம், பரப்பு மற்றும் திசைகள் மாறாதிருப்பதற்காக வரையப்படுகின்றன. இதை கூட கேட்கலாம், இந்த இதாக வரையப்படுற இது அப்படின்னா கோட்டு சட்டங்கள். 38, புவியின் உண்மையான வடிவத்துக்கு பேர் ஜியாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நீள்வட்ட கோளம், நீள்வட்ட கோள வடிவத்தை தான் நம்ம ஜியாய்டுன்னு சொல்லுவோம். 39, ஐக்கிய நாடுகள் சபையின் கொடியில் சமதள துருவ கோட்டு சட்டம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது எந்த இந்த சமதள துருவ கோட்டு சட்டம் எங்கே சித்தரிக்கப்படுது அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபையின் கொடியில் சித்தரிக்கப்படுது. 40, நில வரைபடங்களில் பயன்படுத்தப்படும் நிற குறியீடுகள் என்ன அப்படின்னா, நில வரைபடத்தில் ஒவ்வொரு கலரில் குறிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு நிறமும் எதை குறிக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பழுப்பு வந்து நிலம் அல்லது புவி அம்சங்களை குறிக்குது. இந்த இதெல்லாம் ஏற்கனவே முன்னாடி இருக்கிறதில் குறிச்சிருக்கேன். இப்போ 9th மட்டும் முதல்ல படிக்கிறவங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க, அதனால தான் இதையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். பழுப்பு, பழுப்பு நிறம் வந்து நிலம் அல்லது புவி அம்சங்களை குறிக்கிறது. வெளிர் நீலம் நிறம் வந்து நீர்நிலைகளை குறிக்கிறதுக்கு வெளிர் நிலத்தை பயன்படுத்துகிறாங்க. கருநிலம் வந்து தேசிய நீர்வழிகள். பச்சை வந்து தேசிய நீர்வழிகள் வேற, நீர்நிலைகள் வேற. தேசியன்னு வரும்போது கருநிலம் வந்து பயன்படுத்துகிறாங்க. பச்சை வந்து தாவரங்கள். கருப்பு வந்து கட்டுமான இடங்களை குறிக்குது. அது என்னன்னா இருப்பு பாதை, பாலம், கோபுரம் இந்த மாதிரிய கட்டுமான இடங்களை குறிக்கிறது. சிவப்பும் அதே மாதிரி கட்டுமான இடங்கள் தான் குறிக்குது. அது எந்த இதுனா சாலை, கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம்ன்றது இதில் முக்கியமாக வந்திருக்கு. அதனால கலங்கரை விளக்கத்தை குறிக்கக்கூடிய நிறம் வந்து சிவப்பு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இளஞ்சிவப்புன்றது பன்னாட்டு எல்லைகளை குறிக்கிறது, இளஞ்சிவப்பு. ஓகே. 41, எகிப்தில் சர்வேயர்கள் அப்படின்றவங்க கயிறு நீச்சியர் என்று அழைக்கப்படுகின்றனர். ஏனெனில் அவர்கள் தூரங்களை அளவிடுவதற்கு கயிறுகளை பயன்படுத்தினர். 42, செயற்கைக்கோள் பதிமங்கள் என்பது செயற்கைக்கோளின் எண்ணிம தோற்று செய்யப்பட்ட படங்களை குறிப்பிடுகிறது. 43, நர்ஸ் ஸ்டார் என்பது 20,350 கிலோமீட்டர் புவிப்பரப்பிற்கு மேல் சுற்றி வரும் 6 வெவ்வேறு சுற்றுப்பாதையில் 24 அமெரிக்க செயற்கைக்கோள்களின் வலை பின்னலை தான் நம்ம நர்ஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இத்தனை கிலோமீட்டர் பரப்பளவில் வெவ்வேறு டைரக்ஷன், 6 சுற்றுப்பாதையில் 24 அமெரிக்க செயற்கைக்கோள்களோட வலை பின்னல் தான் நம்ம நர்ஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 44, நர்ஸ் ஸ்டார்ன்றது எது, அமெரிக்க செயற்கைக்கோள். நர்ஸ் ஸ்டார்ன்றது செயற்கைக்கோளோட வலை பின்னல். ஓகே. 44, உலக அமைவிடம் கண்டறியும் தொகுதியின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, பயண தகவல்களை மிக துல்லியமாக தருவதை நோக்கமாக வச்சு தான் உலக அமைவிடம் வந்து இருக்குது. 45, GIS என்பது ஜியோக்ராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து புவி தகவல் அமைப்பு, அதைத்தான் நம்ம GIS அப்படின்னு சொல்லுவாங்க. 46, புவன் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு புவி என்று பொருள். 47, உலக வரைபடத்தை முதலில் வரைந்தவர் அனாக்சிமேண்டர் என்ற கிரேக்க அறிவியலாளர். 48, வலைபின்னல் அதாவது கிரிட்னு சொல்லுவோம். வலைபின்னல் அல்லது கிரிட் என்பது தளப்படத்தில் பல கோடுகள் இணைந்து ஒரு இடத்தின் அமைவிடத்தை துல்லியமாக காட்டும் நுட்பம் தான் வலை பின்னல். 49, ஒரு நில வரைபடத்தின் கருத்து அல்லது நோக்கத்தை குறிப்பிடுவது தலைப்பு.
50. நில வரைபடத்தில் உறுதியான கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படும் நிரந்தர குறியீடுகள் முறை குறியீடுகள். நில வரைபடத்தில் உறுதியான கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படும் நிரந்தர குறியீடுகள் வந்து முறை குறியீடுகள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லெசன் 7 வந்து முடிஞ்சிச்சு, இப்போ லெசன் 8 பார்க்கலாம். 51. கீழ் காண்பவற்றில் ஒன்று, பேரிடரை பொறுத்த மட்டில் முதன்மை மீட்பு குழு இல்லை. ஆ காவலர், ஆ தீயணைப்பு படையினர், ஈ காப்பீட்டு முகவர்கள், ஈ அவசர மருத்துவ குழு. இந்த மாதிரி கொடுக்கும்போது காப்பீட்டு முகவர்கள் தான் ஆன்சராக வருது. இதில் தான் காப்பீட்டு முகவர்கள் பேரிடரை பொறுத்த பேரிடர்னா என்னது, நிறைய தீ பிடிக்கிறது, நிலநடுக்கம், சுனாமி, இந்த தான் நம்ம பேரிடர்னு சொல்லுவோம். அப்போ பேரிடரை பொறுத்த மட்டில் முதன்மை மீட்பு குழு இல்லாதது எதுனா காப்பீட்டு முகவர்கள் வந்து முதன்மை மீட்பு குழுவில் அடங்க மாட்டாங்க. 52. விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் என்பது நிலநடுக்கத்திற்கான ஒத்திகையாக இது கருதப்படுது. இதை கொடுத்தும் இதை கேட்கலாம், விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள். 53. தீ விபத்து ஏற்படும் போது அழைக்கும் எண் என்ன அப்படின்னா 112, அதாவது 112. 54. ஆளி பேரலையானது 10 முதல் 30 மீட்டர் உயரத்தில் மணிக்கு சுமார் 700 to 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது தான். ஓகே. 55. நிலநடுக்கம் புவித்தட்டுகளின் எல்லைகளில் ஏற்படுகிறது. நிலநடுக்கம் எந்த பகுதியில் ஏற்படுது அப்படின்னா புவித்தட்டுகளோட எல்லைகளில் ஏற்படுது. ஓகே. இப்போ 9th புவியியல், குடிமையியல், பொருளியல் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. வரலாறு மட்டும்தான் இருக்குது. அது முடிஞ்சிருச்சுன்னா 6th to 10th வரைக்கும் இருக்க எல்லா 9th சாப்டர்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அதை பார்க்காதவங்க அறிவை தீட்டு பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.